பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 46 இறைவார்த்தை 4. உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நானே உன்னை தாங்குவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை தாங்குவது அது மகா பெரிய பாக்கியம். ஏனென்றால் ஒரு மனிதனோ ஒரு மகளோ வேதனையோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல ஏதாவது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருந்தான் என்றால் அந்த சகோதரனோ சகோதரியோ பாக்கியவான்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த மாதத்தின் முதல் நாளில் நாம் இருக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை தேடி நாம் வந்திருக்கின்றோம். நற்கருணை நாதரை தேடி வந்திருக்கின்றோம். அவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நானே உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அநேக முறை நாம் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர்களிடம் சொல்லி நாம் இந்த உலகத்திலே சிறுமை அடைந்து போய்விடுகின்றோம். அவர்கள் நம்மை தாங்குவதற்கு பதிலாக அவர்கள் நம்மை புறக்கணித்து செல்வதை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த அனுபவம் உங்களுக்கும் இருக்கலாம், எனக்கும் இருந்திருக்கின்றது. எனவே நம்மை தாங்கக்கூடிய ஒரே ஒரு மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த நக்கரனை ஏற்படுத்துவதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களை திடப்படுத்துகின்றார். அவர்களை தாங்குவதாக வாக்கு கொடுத்து, நான் உங்களோடு கூட இருப்பேன், உலகம் முடியும் வரை என்னாலும் கூட இருப்பேன் என்று சொன்னவர் அவர்களோடு கூட இருந்தார். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு அவர்கள் வழி விலகி சென்ற வேளையிலும் கூட உயிர்த்த பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி சென்று 40 நாட்கள் அவர்களோடு இருந்தார். அவர்கள் கொடுத்த உணவை உண்டு அவர்களை திடப்படுத்தினார். அதே போல் வாக்களித்த பரிசுத்த ஆவியானவரை பெந்தெகோஸ்தே நாளன்று அனுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தினார், மீண்டும் மீண்டுமாய் பலப்படுத்தினார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் செய்யக்கூடிய காரியம். எனவே உங்களையும் பார்த்து சொல்லுகின்ற அந்த நாளில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏதாவது ஒன்றை இந்த உலகத்தில் நீங்கள் இழந்து போய் இருக்கலாம், நீங்கள் கவலையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், வேதனையிலேயே உங்களுடைய வாழ்க்கையை கடந்து போகலாம், சோர்வுற்று போய் இருக்கலாம், பலவீனமாய் இருக்கலாம், பாவத்தில் விழுந்து போயிருக்கலாம், நீங்கள் சோதனையை தாங்க முடியாதபடி நீங்கள் வீட்டை விட்டு வெளியிலே போய் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, உங்களை தாங்கக்கூடிய சுமக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் உங்களை முன்குறித்து வைத்திருக்கின்றார், உங்களை அழைத்து இருக்கின்றார். தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி உங்களை கூப்பிட்டு இருக்கிறவர் உங்களை வெறுங்கையாய் விடமாட்டார். அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பார். அதைத்தான் அழகாக சொல்லுகின்றார், நீ முதுமையிலும் உன்னுடைய முதுமையிலும் உன்னுடைய தலை நரைத்து போனாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். ஏனென்றால் நம்மை அவருடைய சாயலாக உருவாக்கியவது அவர் தானே. அவர் நம்மை கைவிட்டு விடுவாராம்? ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் தெரியுமா? அவருடைய கரங்களில் இருந்து தப்பித்து நாம் ஓடுகின்றோம். நினிவே பட்டணத்திற்கு அனுப்பப்பட்ட யோனாவை போல நாம் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து வழி விலகி நாம் கடந்து போய்விடுகின்றோம். அதனால் தான் நம்முடைய வாழ்க்கை சிக்கலை நாம் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி இந்த உலகத்தில் திகைத்துக் கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த நாளில் ஆண்டவர் நம்மிடம் சொல்லியிருக்கின்றார், நானே உன்னை தாங்குவேன் என்று சொல்லி பாருங்கள். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 46:3 வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உதிரத்தில் இருந்தே உன்னை தாங்குபவர் நான், கருவில் இருந்தே உன்னை சுமப்பவர் நான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உங்களுடைய தாயினுடைய
கருவில் உருவாகுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களை தாங்கி இருக்கின்றார், உங்களை பலப்படுத்தி இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களை குறித்து கவலைப்பட்டு என்னுடைய மகனும் மகளும் பாவம் செய்திருக்கிறார்களே அவர்களுக்கு யார் இருக்கிறார்கள், கைவிடப்பட்டவர்கள் போல் இருக்கிறார்களே, தனிமையில் இருக்கிறார்களே, அவருடைய வாழ்க்கை ஒரு பாலைநிலத்தை போல் இருக்கின்றே, அவர்களால் அந்த இடத்தில் கடந்து செல்ல முடியவில்லையே, எனவே நான் தான் அவர்களை தாங்க முடியும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில் அந்த பாத சிலுவையை தாங்கிக் கொண்டார், அதை சுமந்தார். எதற்காக தெரியுமா பார்ந்தவர்களே? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது என்றால் ஆண்டவரை தேடி வாருங்கள். முதலில் அவரிடம் தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய மனைவிடமோ அல்லது உங்கள் கணவரிடமோ நீங்கள் அதை தெரியப்படுத்த வேண்டாம். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் முதலில் நீங்கள் தெரியப்படுத்தி அவருடைய ஆலோசனைக்கு காத்திருந்து அவர் கொடுக்கக்கூடிய இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுங்கள். ஆண்டவர் உங்களை தாங்கி செல்வதை உங்களால் பார்க்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் மோசேனுக்கு அழகாக சொன்னார். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும் பொழுது மோசேன் ஆண்டவரை நோக்கி சொல்லுகின்றார், நீர் எங்களோடு கூட வரவில்லை என்றால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்ல மாட்டோம் என்று சொல்லி உறுதியாக இருக்கின்றார். அந்த வேளையிலே தந்தை கடவுள் அவருக்கு தரிசனமாகி காட்சி கொடுத்து அவரோடு பேசுகின்றார். நான் அந்த மக்களுக்கு வாக்களித்த நாட்டில் போய் சேர்வது வரை நான் அவர்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் இருப்பேன் என்று சொல்லி மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தி சென்றார். அன்பார்ந்தவர்களே, அதே ஆண்டவர் தான் அந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் உங்களை தாங்குவேன். என் மகனே மகளே, நீ ஏன் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்காதபடி நீ இந்த உலகத்திற்கு பின்பாகவும் மனிதர்களை தேடியும் அலைகின்றாய் என்கின்ற ஒரு வருத்தத்தோடு ஆண்டவர் இருக்கிறபடியினால் இந்த நாளில் நம்மோடு பேசிக் கொண்டு இருக்கின்றார். அதைத்தான் திரு பாடல்கள் 121:5 சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவரே உம்மை காக்கின்றவர், அவர் உன் வலப்புறத்தில் உள்ளார், அவரே உமக்கு நிழல் ஆவார் என்று சொல்லி அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் பகல் நேரங்களில் நடந்து செல்லுகின்றோம். அப்பொழுது நம்மளுடைய நிழலே நமக்கு பின்பாக வரும், சில நேரங்களில் நமக்கு முன்பாக செல்லும். அதே போல்தான் ஆண்டவரை நம்மால் பார்க்க முடியவில்லை, அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவதை நம்மளுடைய ஆவியிலும் ஆத்மாவை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது எப்படி என்றால் நீங்கள் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுதுதான். அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாய் இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் இருந்து ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை தாங்குவதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். உங்களை மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் தடை இருந்தாலும் கூட ஆண்டவர் அதை எடுத்து மாற்றி அவர் வல்லமையோடு உங்களை வழி நடத்துவார். திரு பாடல்கள் 145:14 சொல்லப்பட்டு இருக்கின்றது, தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே பாருங்கள், நாம் தடுக்கி விழக்கூடிய வேளையிலும் கூட ஆண்டவர் நம்மை தாங்குவது நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படி நீங்கள் அறியாமல் இருக்கின்றீர்கள் என்றால் இன்னும் நீங்கள் ஆண்டவருடைய சாயலாய் நீங்கள் வரவில்லை, அவருடைய சார்பாக நீங்கள் வரவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து அவரிடம் திரும்ப வேண்டும். இணை சட்டம் 1:31 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஒரு தந்தை தன் மகனை தோளில் வைத்து சுமப்பது போல் நான் உன்னை சுமப்பேன், உன்னை தாங்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றாரே. அப்படிப்பட்ட கடவுள் நம்மை கைவிட்டு விடுவாராம்? 2000 ஆண்டுகளாக நமது நடுவில் இருந்து நமக்காக தந்தையிடம் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை வெறுங்கையாய் விட்டு விடுவாராம்? ஒருபோதும் இல்லை அன்பார்ந்தவர்களே. எனவே நாம் கவனமாய் இருக்க வேண்டும், விழிப்பாய் இருந்து ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 3:26 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் உனக்கு பக்கத்துணையாய் இருப்பார், உன் கால் கண்ணியில் சிக்காதபடி உன்னை காப்பார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. பாருங்கள் அவருடைய அற்புதமான அந்த வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உயர் உள்ளவை. எனவே இந்த மாதத்தின் முதல்
நாளில் இருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே கடந்த மாதம் முழுவதும் எங்களை தாங்கினீர், இந்த மாதமும் எங்களை தாங்கி வழிநடத்தும். ஆண்டவரே ஏதாவது வழியில் நாங்கள் தவறு செய்திருந்தாலும் நீர் எங்களுக்கு உறுதுணையாய் இருந்து எங்களுடைய தவறை எங்களிடமிருந்து அகற்றி உமது மாச மருவத்தின் இரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி எங்களை வழிநடத்தும் என்று என்கின்ற தாழ்ச்சியான உள்ளத்தோடு அவரிடம் கேளுங்கள். உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் உங்களை தாங்குவார். இழந்து போன ஆன்மீக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்று நாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த உலகத்தில் வாழலாம். எனவே இந்த நேரத்தில் ஆண்டவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல்ல ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீர். நானே உங்களை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கின்றேன். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது ஐயோ எங்களுக்கு யார் இருக்கிறார்கள், நாங்கள் ஒரு அனாதையை போல இருக்கிறோமே, நாங்கள் வயது முதிர்ந்து போய்விட்டோமே, நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றோமே, மருத்துவமனையில் இருக்கின்றோமே, அனாதை இல்லத்தில் இருக்கின்றோமே என்கின்ற வருத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சந்திப்பீராக. ஆண்டவரே, வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். உமது வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன் என்று சொன்னீரேன். ஆண்டவரே, நேர் எங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளில் உமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, நீர் எங்களை சுமக்கின்றீர். அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அனுபவ ரீதியாக நாங்கள் பார்த்து உமக்கு சாட்சியாய் இருக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. ஏனென்றால் நீரே எங்களை உருவாக்கி இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நீரே எங்களை தாங்குவீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். நானே உன்னை சுமப்பேன், நானே விடுவிப்பேன் என்று சொன்னீரேன். ஆம் சுவாமி, ஒவ்வொரு நாளும் எங்களை திடப்படுத்தி நீர் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். இந்த நேரத்திலும் சகப்பனே, இது இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக யார் யாரெல்லாம் உடைய திருமுகத்தை பார்த்து உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீர் சந்திப்பீராக, அவர்களை நீர் தொடுவீராக, அவர்களை நீ தாங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதோ என்னுடைய கணவர் என்னை விட்டு போய்விட்டாரே, என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாளே, இதோ என்னுடைய பிள்ளைகள் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கவில்லையே, அவர்கள் தனிமையாய் வாழ்கிறார்களே என்கிற வருத்தத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை சந்திப்பீராக. அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் ஏதாவது விதத்தில் பாவம் செய்திருந்தாலும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் நீர் அவர்களை கழுவி தூய்மைப்படுத்தி உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நீர் சேர்த்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட நீரே அவர்களுக்கு அவர்களை வழிகாட்டும் ஒளியாய் இருக்கின்றீர். நீரே மாற்றி மிகக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். நீர் பரிசுத்தராய் இருக்கின்றீர், உன்னதராய் இருக்கின்றீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. எப்பொழுதும் உம்மை அவர்களுக்கு முன்பாக நிறுத்தி, கண்களுக்கு முன்பாக நிறுத்தி, அவர்களுடைய வல்ல புறத்தில் உம்மை பார்க்கக்கூடிய பிள்ளைகளாய் அவர்களை உருமாற்றிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லையே என்கின்றவர்களுக்கு நீரே தகப்பனாய் இருப்பீராக, நீரே வழிநடத்தும். ஏனென்றால் உதிரத்தில் இருந்தே உங்களை தாங்குபவர் நான் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நீர் எங்களை தாங்கியிருக்கின்றீர், வழிநடத்தி இருக்கின்றீர், இந்த நாளை ஆசீர்வதித்து தந்திருக்கின்றீர், இந்த மாதம் முழுவதும் எங்களை பலப்படுத்த நீர் சித்தமாய் இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, தகப்பனே, இந்த நேரத்தில் எங்களை திடப்படுத்தும், வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும், மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புல்லோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அணிதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனைகள் விழப்படாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அவர் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சபேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக,
ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமே. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். நானே உங்களை தாங்கக்கூடிய கடவுளாய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து நம்மோடு பேசியிருக்கின்றார். எனவே இந்த நாளில் அவர் கொடுத்த அந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் பதித்து இந்த நாள் முழுவதும் நாம் தியானிப்போம். நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் நீங்கள் இருக்கலாம், அல்லது நீங்கள் பயணம் செய்து கொண்டு இருக்கலாம். இதை நினைவில் வைத்து ஜபிக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக கடவுளுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இந்த நேரத்திலே நற்கருணை நாதராய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரக்கூடிய மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி, உங்களை ஆசீர்வதித்து உங்களை தாங்கக்கூடிய உண்மையான கடவுளாய் இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.